வெல்கம் டு வனிலா ஸ்வீட்டு கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சிக்கன் குழம்பு. நல்லா ஸ்பைசியாக டேஸ்டியாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கோம். ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு சின்ன வெங்காயம், 15 வெங்காயம் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ வெங்காய விலை அதிகமாக இருக்கிறதால நான் ஒரு 15 சேர்த்துருக்கேன். நல்ல டேஸ்ட் வரும். ஒரு 5-6 முந்திரி. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு. லாஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கசகசா. இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். மிளகு காரம் அவ்வளோ சேர்த்துக்கிறேன். அது இல்லாமல் நான் வந்து மிளகாத்தூளும் சேர்த்துப்பேன். ஸோ அதெல்லாம் மிளகு ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் இந்த மசாலா. இப்போது சிக்கன் மேரினேட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதெல்லாம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையான விஷயத்த பார்க்கலாம். குழம்புக்கு சிக்கன் நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் தான் நான் இப்போ எல்லாத்தையும் போட்டேன். இப்போது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சிக்கன்லேயே எண்ணெய் வரும், அதனால் நான் இப்போதைக்கு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இலை, பட்டை, லவங்கம் ஒரு 5 லவங்கம். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு இலை, அதுக்கப்புறம் ஒரு 5-6 லவங்கம் அதுதான் சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் இல்லை இன்னைக்கு என்கிட்ட, அதெல்லாம் சீரகம் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி மிக்சியில் அரைக்கும் போதே அதோட சேர்த்துக்கோங்க சீரகம் 1 டீஸ்பூன். இதுக்கப்புறம் இதில் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து அரைஞ்சி வச்சுருக்கேன் பொடிப்பொடியாக, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்டாக அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் வரும் குழம்புல. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ வெங்காயம் நல்லா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அது இது கூடிய ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ தக்காளி, நான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இதில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துப்போம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ இது சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதுலேயே வந்து வதங்கட்டும் எண்ணெயில். இப்போ நான் இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் இது. ஸோ அதெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பும் நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க எவ்வளோ தேவைப்படுதுன்னு. தண்ணி கூட வந்து சிக்கனே வரும், அதால் பார்த்து சேர்த்துக்கோங்க. குழம்போட கன்சிஸ்டன்சியை பொறுத்து உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த மாதிரி. இன்னொன்று நம்ம தேங்காய் அரைச்சிருக்கிறதுனால திக்காக தான் கண்டிப்பாக வரும். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த மசாலா இதெல்லாம் கொஞ்சம் மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். அதோட பச்சை ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், மறந்துட்டேன் நான் சேர்த்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இன்னைக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில்
ஒரு 10 லிருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து சிக்கன் வேகட்டும். வெந்தப்புறமா நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சிருந்த அந்த தேங்காய் மசாலாவை வந்து இதில் ஃபைனலாக சேர்த்துப்போம். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து இது வதங்கட்டும், குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம மூடி போட்டு வேக வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சிருக்க மசாலா இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் அரைச்சி வச்ச இதுவெல்லாம் ஊத்திட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்துனேன் அந்த இதுல மிக்சில. எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம வந்து தேங்காய் ஊத்துனதால ஒரு 3 to 4 மினிட்ஸ் இருந்தா போதும், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வச்ச அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா தேங்காயும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இப்போ நம்ம இதை முடிச்சுக்கலாம். கண்டிப்பா உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.